விவாதத்துக்கு மட்டும் வந்தாரேயானால் வரமாட்டாரு, தெரியும். விவாதத்துக்கு மட்டும் நீங்கள் வாங்க, வண்டி வண்டியாக வச்சுருக்கோம் கிளிப்பிங். அதாவது வந்து முதல்ல நம்மளோட விவாதிக்க ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுது ஓடுனார்ல, அது சயித் இப்ராஹிம் வந்தால் வரமாட்டேன்னு ஓடுனி ஏற்ற பெண்ணங்கால் பிரடியில் அடிக்க ஓடுனார். அப்படி ஓடினவர் வந்து இப்போ விவாதிக்க வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டார். ஏன், அப்படி வரும்போது கூட நமக்கு வந்து இவர் உலர்னது, இவர் பண்ண தில்லு முள்ளு திருகுதாலம், என்னென்ன மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசுனது, அந்த மாதிரி கிளிப்பிங்லாம் எதுவுமே இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிறப்ப பேசின கிளிப்பிங் தான் இருந்துச்சு, சரியா. இப்போ வண்டி வண்டியாக வச்சுருக்கோம், நீ மட்டும் விவாதிக்க மட்டும் வா, உன்னை என்ன கிளி கிழிக்கிறோம்னு மட்டும் பாரு, கிளிப்பிங்களை போட்டு என்னென்னலாம் கிளி கிழிக்கிறோம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவு கிளிப்பிங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இவர் மட்டுமல்ல, இந்த முஜாஹிதன் ஒருத்தர் தெரிகிறாரில்ல, அவராக இருக்கட்டும், அன்சாரி தம்பிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்மாயில் சலசலப்பியா இருக்கட்டும், விவாதிக்க வாங்க, அதுதான் பகிரங்க அறைகூல் விடுக்கின்றோம். விவாதிக்க வருவீர்களே ஆனால் முஜாஹிது அவர் என்னென்னலாம் உளறியிருக்கார் என்பதை அம்புட்டையும், ஏன்னா வந்துக்கிட்டு விவாதம் வந்தவொடனே என்னத்தையும் அழிச்சிடக்கூடாது, முன்னாடியே போய் சுதாரிச்சுக்கிட்டு அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே சுதாரித்து கொண்டு இவர்களுடைய கிளிப்பிங்களை எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணி ரெடியாக கிளிப்பிங்களாக வைத்திருக்கின்றோம். இவர்களுடைய உரைகளை வந்தார்களே ஆனால் போட்டு கிளிகிளி என்று கிளிப்போம், கிளிப்பிங்கள் வாயிலாகவே இவர்களுடைய முகத்திரையை கிளிப்போம். அவ்வளவு வண்டி வண்டியாக இருக்கின்றது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வரமாட்டார்கள், ஓடிவிடுவா, ஓட்டம் எடுப்பார்கள். ஏன், அவர்கள் இருக்கக்கூடிய அசத்திய கொள்கை, அதனால பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுவார்களே ஒழிய விவாதிக்க வரமாட்டார் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.